ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு, 100% ரெஸ்பான்சிபிள், இதெல்லாம் வந்து ஒரு வேலை பண்ணுற தொழிலாளி, எம்ப்ளாயி, ஒரு லேபர், இந்த மாதிரி வேலை பார்க்குறதுலையும் யார் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்களோ குடிச்சிக்கிறோம் முதலாளியாக இருவாங்க, பிஸ்னஸ் பண்ணுவாங்க, அவங்க இருக்கிற வேலையில் ரொம்ப பெரிய உயரத்துக்கு வருவாங்க. நிறைய வீடியோ பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லிங்களா. ஸோ நீங்கள் என்ன மாதிரி டைப், உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் வந்துச்சுன்னா அதை பொறுப்பாக எடுப்பீங்களா? ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு, 100% ரெஸ்பான்சிபிள், இதெல்லாம் வந்து சீப் மக்களாலையும், சாதாரண மக்களாலையும், நார்மல் மக்களாலையும், ஒரு வேலை பண்ணுற தொழிலாளி, எம்ப்ளாயி, ஒரு லேபர், இந்த நார்மல் மக்களால் பண்ண முடியாது. இந்த மாதிரி வேலை பார்க்குறதுலையும் யார் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்களோ குடிச்சிக்கிறோம் முதலாளியாக இருவாங்க, பிஸ்னஸ் பண்ணுவாங்க, அவங்க இருக்கிற வேலையில் ரொம்ப பெரிய உயரத்துக்கு வருவாங்க. இல்லாதவங்க கடைசி வரைக்கும் அதே கூலி தொழிலாளியாக வேலை பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீ ஆஃபீஸில் வேலை பார்த்தாலும் சரி, கம்பெனியில் வேலை பார்த்தாலும் சரி, எங்கே வேலை பார்த்தாலும் சரி, ரெஸ்பான்சிபிலிட்டி, 100% கமிட்மெண்ட், எல்லாத்துக்கும் நான் தான் பொறுப்பு அப்படிங்கிறது நார்மல் மக்களால் முடியாது. அதுக்கு பெரிய பொறுப்பு வேணும், அதுக்கு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும், அது எல்லாராலையும் பண்ண முடியாது. நான் பார்க்குறது ஒரு எம்ப்ளாயி எவ்வளோ பெரிய கம்பெனியாக இருக்கட்டும், எங்கே வேலை பார்க்குற அவங்கள போய் பேசினா போதும், நான் என்ன பண்ணேன் சார், நான் பண்ணேன் அதான் தெரியல, ரெண்டாவது தடவை பண்ணேன், நான் என்ன பண்ணேன் முடியும் சார், நான் எல்லாம் ட்ரை பண்ணேன், உங்களுக்கே தெரியும் நான் ட்ரை பண்ணேன், ஆனால் நான் சமத்து போகிறேன்னா நீ வேலை செய்கிற, நீ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்க, ஒரு விஷயத்தை பண்ண, ஒரு விஷயத்தை சொன்னால் அதை முடிச்சு கொடுக்கணும் இல்லையா, அதை அப்படி பண்ணிடலாம் எப்படி பண்ணலாம்னு சொல்லி செஞ்சுட்டு அப்புறம் எனக்கு என்ன தெரியும் நான் முடிச்சு பண்ணேன் அப்படி சொல்லும்போது இவனெல்லாம் எவ்வளோ பொறுப்பு இல்லாமல் இருக்காங்க. பொறுப்பு இல்லாமல் இருக்கிறத விட்டுட்டு ஒரு பக்கம் உங்களுக்கு பொறுப்புனா என்னென்னே தெரியல, ரெஸ்பான்சிபிலிட்டி தான் என்னென்னே தெரியல, அப்படி யோசிக்கிறது பயங்கர சிரிப்பாக இருக்குது. எவ்வளோ காமெடி பேசுங்க இந்த உலகத்தில் இருக்குது அப்படின்னு. அதுமாதிரி நம்ம யார்கிட்ட பணம் வாங்கினாலும் சரி, பணம் கொடுத்தாலும் சரி, அதை ரெஸ்பான்சிபிலிட்டியாக கொடுக்கணும் அப்படிங்கிறது கூட தெரியல, அவ்வளோ காமெடி பேசுங்க. இவனை எல்லாம் இதுக்கு மாட்டுவானுவான் சாவானுவோம், அது வேற கதை. கடைசி வரைக்கும் கூலி தொழிலாக இருப்பான், மற்றவன் தான் இவனை வச்சு வேலை வாங்குவான். இவனிலெல்லாம் ஏன்னா பொறுப்பாக இருக்க முடியாது, ரெஸ்பான்சிபிலிட்டி எதாவது செய்ய முடியாது. இந்த விஷயத்த நான் நிறைய பேரோட பேசியிருக்கேன், டீச்சர்ஸ் கூட பேசியிருக்கேன், டியூஷன் டீச்சர்ஸ் கூட பேசியிருக்கேன், ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க கூட பேசியிருக்கேன், ஒரு சேல்ஸ்மேன் கூட பேசியிருக்கேன், வரவங்க கூட பேசியிருக்கேன். அது அது என்னென்ன எனக்கு என்ன தெரியும், நான் செஞ்சேன் முடியல, அதுக்கு என்ன செய்ய முடியும் அப்படிங்க. டே நீ தான் வேலை பார்க்க, உனக்கு இந்த சிஸ்டம்லாம் தெரியும், எனக்கு தெரியாது அப்படிங்க. பணத்தை வேணா உடனே கொடுக்கணுமோ, கமிட்மெண்ட்டா அப்படி, என்ன பெரிய கமிட்மெண்ட்டு, ஆமாம் சொன்னேன் கொடுக்க முடியல, இப்போ என்ன செய்ய முடியும் அப்படிங்க. அந்த சொல்கிற வார்த்தைக்கும் நடக்கிறதுக்கும் எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறது. அது மாதிரி இந்த மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறதுக்கு பின்னாடி தான் மக்கள் கூட்டமாக நிற்பாங்க, மக்கள் நம்புவாங்க, மக்கள் ட்ராவல் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த ஆளை நம்புனா, இந்த பொண்ணை நம்புனா, இந்த லேடியை நம்புனா எனக்கு வந்து இவங்க கடைசி வரைக்கும் இதை நிறைவேற்றி காட்டுவாங்க, நம்பிக்கை இருப்பாங்க, கை கழுவிட்டு எனக்கு என்ன தெரியும் நான் அப்படி நினச்சானே நடக்கல நினச்ச முடியும் அப்படி சொல்லிட்டு போக மாட்டாங்க அப்படின்னு. இந்த பொறுப்பு நான் ரொம்ப பெரிய பொறுப்பாக பார்ப்பேன். நிறைய பேருக்கு இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. நிறைய வீடியோ பார்த்துட்டே இருக்கேன்னு சொல்லிங்களா. ஸோ நீங்கள் என்ன மாதிரி டைப், உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் வந்துச்சுன்னா அதை பொறுப்பாக எடுப்பீங்களா, அல்லது எனக்கு தெரியாது நான் செய்ய முடியும் அப்படி சொல்லுவீங்களா? ஆச்சரியம் கூடிய என்ன தெரியுமா, நான் பேசுறது புரிய மாட்டேங்க. நான் சொல்கிறேன், டேய் அன்னைக்கு வந்தேன் அந்த வேலையை முடிச்சு கொடுப்பேன்னு சொன்னேன், அப்புறம் நான் நினைச்சுவேன் சார் முயற்சி பண்ண இல்லை, டேய் எனக்கு என்ன தெரியும், நீங்களே பார்த்துட்டு இருந்தீங்களா நான் எல்லாமே, டேய் அது முக்கியம் இல்லை, நீ இந்த வேலைக்கு நீ தான் இன்சார்ஜ் அப்படின்னா அந்த வேலையை முடிச்சு கொடுத்துட்டு தான் செய்யணும் நீ இல்லையா. ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் அண்ட் இட் இஸ் ஃபார் அ வெரி மெச்சூர்ட் பீப்புள், ரொம்ப ஹை லெவல் ஸ்டாண்டர்டான மக்களுக்கு உள்ளது ரெஸ்பான்சிபிலிட்டி. சாதாரண மக்களால் பண்ண முடியாது. இந்த எம்ப்ளாயீஸு, வேலைக்கு போகிறவங்க, மாதம் மாதம் சம்பளத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க, இவங்களாம் அவ்வளோ பெரிய பொறுப்பு எடுக்க முடியாதுன்னு எனக்கு தெரியுது.